பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஜனவரி 12 இன்று சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்தநாள். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர், இளைஞர்களின் நன்மதிப்பை பெற்றவர், மனங்களை வென்றவர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அதனாலேயே அவரின் பிறந்தநாளை இன்று தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கவிருக்கிறது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் தினம், அது மட்டும் இல்லாமல் சுவாமி விவேகானந்தர் மற்றும் அவரின் புகழை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விவேகானந்தரை பற்றி பேசுவதற்காக ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் எடிட்டர் சுவாமி அபவர்கானந்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இன்றைக்கி வந்து தேசிய இளைஞர் தினம். ஆமாம். இந்த தினத்தில் சுவாமி விவேகானந்தரை பற்றி உங்ககிட்ட பேசுவதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, முதல்ல உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, இன்று தேசிய இளைஞர் தினமாக ஏன் கொண்டாடப்படுகிறது, அதுவும் சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாள் அன்று? 1985 ஆண்டு நம்முடைய இந்திய அரசாங்கம் சுவாமி விவேகானந்தர் பிறந்த ஜனவரி 12 தேதியை தேசிய இளைஞர் தினமாக அறிவித்தது. அதற்கு காரணம், சுவாமி விவேகானந்தர் மேலை நாடுகளுக்கு செல்வதற்கு முன்பு இந்தியா முழுவதும் பரிவராஜராக வலம் வந்தார். இமயத்திலிருந்து கன்னியாகுமரி வரை நேரடியாக மக்களை சந்தித்தார். அதுவும் எப்படிப்பட்ட மக்கள்னா, பாம்பர மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், அன்றாட வறுமையில் நல்லால் பட்டிருக்கின்ற குடிசை வாழ் மக்கள் அங்கேயும் சந்தித்தார். அதோடு அரசர்களையும் சந்தித்தார். அரசர்களை எதற்காக சந்தித்தார்னா, இந்த பாம்பர மக்களுக்கு நீங்கள் ஏதாவது அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஏதாவது செய்யுங்கள், அந்த ஒரு ஆலோசனை கூறுவதற்காக அவர் வந்து அரசர்களை சந்திக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலையில் அரசர்களால் ஒன்றும் பண்ணவில்லை. காரணம், 1858 நினைக்கிறேன், 2 தேதி ஆங்கிலேய அரசு முழுமையாக இந்தியாவை வந்து ஆட்கொண்டது, அதாவது தன்னுடைய அடிமைக்கு கொண்டு வரப்பட்டது. விக்டோரியா மகாராணி தன்னை வந்து இந்தியாவுடைய ராணியாக அறிவித்தார். அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, மூணு விதமாக இந்தியாவை அரசாட்சி செய்கிறார்கள். ஒன்று வந்து டைரெக்டாக அவங்களே சில பகுதியில் கவர்னர், உதவி கவர்னர், இந்த செக்ரட்டரி, இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில் குறுநில மன்னர்கள், அப்போ வந்து சமஸ்தானிகள், ஸ்டேட்டுன்னு தான் சொல்லப்பட்டது, அத்தகைய மன்னர்கள். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 500 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய ஒரு 500 நிலப்பகுதிகள் இந்தியா முழுவதும் இருந்துக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே தங்களுடைய சின்ன சின்ன ராஜ்யமாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. சில இடங்களில் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக சில பகுதிகளை வந்து அவங்க வந்து அரசாட்சிருந்தாங்க. ஸோ இந்த அரசர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா, ஆங்கிலேயர்களுக்கு எதுவும் பண்ண முடியாது, எதிராக எதுவும் பண்ண முடியாது, அவங்கக்கிட்ட படைவுகளும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற ஒரு நிலைக்கு, மக்களுக்கு வந்து அவங்க டைரெக்டாக எதுவும் உதவியும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லா கைகளும் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சில மன்னர்கள் நிஜமாகவே மக்களுக்கு நல்லது பண்ணாலும் ஏதோ ஒரு விதத்தில் இடையூறுகள் வந்தது. அதனால் அவங்க வந்து ஒன்றும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க கேளிக்கை, அப்புறம் புலனின்பம், அப்புறம் போக நாட்டம், இதிலே தான் இருந்தது. ஸோ இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தான் சுவாமி விவேகானந்தர் இந்தியா முழுவதும் வளவர்றார். ஓகே. ஸோ அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மறைந்த பிறகு இந்தியா முழுக்க வரும்போது இந்த சுச்சுவேஷனை பார்க்குறார். பார்த்துட்டு அவருக்கு உள்ளம் வெதும்பி கண்ணீர் சிந்தது. இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நம்மால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசனை பண்ணும்போது, கன்னியாகுமரி வரும்போது அங்கே தவத்தில் இருக்கிறார். 3 பொதுவாக எல்லாரும் இறைவனை அடைவதற்காக தவம் இருப்பாங்க, ஆனால் இவர் வந்து நம்முடைய தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தவம் இருந்தார். அப்போ தவம் இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு சில செயல் திட்டம் உண்டாயிடுச்சு. ஸோ அதன் பிறகு தன்னை ஒரு இந்த ஒருமுகப்பட்ட ஒன்றுபட்ட இந்தியாவாக தன்னை கருதுகிறார். ஓகே, சரி சுவாமிஜி, இந்த நிகழ்வில் நான் உங்ககிட்ட முக்கியமாக என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கப்படுறதுனால இது வந்து இளைஞர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு உத்வேகமான நாள். அதுதான். ஸோ அப்படி ஒன்றுபட்ட இந்தியாவாக கருதியதுனால அவர் வந்து வேலை நாட்டுகளுக்கு போயிட்டு நம்முடைய இந்திய செய்தியை வந்து கொடுக்குறார். அப்போ கொடுத்த போது அங்கே வந்து அவர் சும்மா இருக்கலை, இந்திய இளைஞர்களுக்கு அவர் வந்து கடிதம் எழுதுகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து தான் நிறைய இளைஞர்கள் வந்து பிச்சை எடுத்து பணத்தை திரட்டி அவரை வந்து மேலை நாட்டுகளுக்கு அனுப்புகிறாங்க. அத்தகைய இளைஞர்களுக்கு அவர் அடிக்கடி கடிதங்கள் எழுதுகிறார். எழுதும்போது, நீங்கள் வந்து ஒரு சங்கமாக அமைப்பாக இருந்து செயல்படுங்கள், தேசபக்தியை வளர்த்து கொள்ளுங்கள், அப்புறம் நம்முடைய பாரத மாதா வந்து புத்திளமையோடு இருக்கிறா, அவள் வந்து எதிர்காலத்தில் சிறந்த உலக அரங்கிலே சிறந்தவளாக விளங்க போகிறா, அதுக்கு வந்து நாம் வந்து
செயல் திட்டம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கடிதங்கள் எழுதுகிறார். அப்போ இருந்த இளைஞர்கள் வந்து அவருடைய உற்சாகத்தின் பல ரெண்டு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க, ஆங்கில பத்திரிகைகள். ஒன்று வந்து பிரபுத்த பாரதா, இன்னொன்று வேதாந்த பிரம்மவாதின். ஸோ இந்த ரெண்டு பத்திரிகையும் அதை தவிர்த்து எல்லாரும் குழுவாக ஒன்றுபட்டு செயல்பட்ட அந்த காலகட்டத்தில் மேலை நாட்டு பிரயாணத்தை முடிச்சுட்டு சுவாமிஜி இந்தியா வர்றார். இந்தியா வரும்போது பாம்பனிலிருந்து சென்னை வரைக்கும் அவருக்கு வந்து உற்சாகமான வரவேற்பு. அந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து சுவாமிஜி எழுதின கடிதங்கள் அவங்க வந்து விநியோகம் பண்ணுவாங்க. அவங்க வந்து படித்து பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சி. அப்போவே சுவாமிஜி வந்து இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருந்தார். அப்புறம் அந்த சென்னையில் வந்து மொத்தம் நவராத்திரி 9 நாட்கள் தங்கியிருந்தார். அப்போ அவருடைய உரைகள், அந்த எழுச்சி மிக்க சொற்பொழிகள், இது எல்லாமே இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. சரி சுவாமிஜி, இந்த தேசிய இளைஞர் தினம் வந்து எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடப்படுகிறது? 1985 கொண்டாடப்படுது. 84 இந்திய அரசாங்கம் அறிவித்தது. ஏன்னா சுவாமிஜி பார்த்தீங்கனாக்கா பாரத் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமயத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒன்றுபட்ட இந்தியாவாக கருதினார். மகாத்மா காந்தியும் அதே மாதிரி தான் இந்தியா முழுவதும் பிரயாணம் செய்தார். ஸோ அப்போ நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க பல விதமான சம்ஸ்தானங்களாக இருந்தது. ஒன்றுபட்ட இந்தியாவை முதல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தோடு பார்த்தது சுவாமிஜி. ஸோ அந்த ஒரு அடிச்சுவட்டில் தான் காந்திஜியும் வந்தார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் சுவாமிஜியுடைய நூல்களை நான் நிறையவே படிச்சிருக்கேன், நிறைய முறை படிச்சிருக்கிறேன். அதை படித்த பிறகு என்னுடைய தேசபக்தி பல மடங்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ ஒரு இந்தியா ஒவ்வொரு இந்தியருக்கும் உண்மையிலே தேசபக்தி வர வேண்டும் என்றால் சுவாமிஜி நூல்களை படிக்கணும். இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக பேசலாம். சுவாமி விவேகானந்தர் குழந்தை பருவத்தை பற்றி நம்ம பேசலாம். அவர் பிறந்தது வளர்ந்தது அவங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லு. சுவாமிஜி வந்து கல்கத்தாவில் சிம்லா பகுதியில் பிறந்தார். அவருடைய தந்தையை வந்து விஸ்வநாத தத்தர், தாயார் புவனேஸ்வரி தேவி. சிறு வயதிலேயே அவர் வந்து கொஞ்சம் விஷமத்தனம், விஷமக்கார கண்ணன் சொல்லிட்டு கண்ணன் எப்படியெல்லாம் குறும்புகள் பண்ணாரோ அதே மாதிரி அவர் வந்து நிறைய குறும்புகள் எல்லாம் பண்ணிட்டு. அதனால் அவருடைய புவனேஸ்வரி தாய் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து பிறப்பதற்காக அவருடைய தாய் 1 வருடம் தவம் இருந்திருக்காங்க. காசி வீரேஸ்வரர் சிவன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் விரதம், அதாவது விரதம் இருந்து அதன் பிறகு தான் சுவாமிஜி பிறந்திருக்கிறார். சுவாமிஜியே சொல்ல தன்னுடைய தாயை பற்றி, நான் என்னை பிறக்க செய்வதற்காக என்னுடைய தாய் தவம் செய்தால், ஆகவே தவத்தின் மூலமாகத்தான் மகத்தான மனிதர்கள் பூமியில் வருகிறார்கள். அது ஒரு பண்டிகை காலத்தில் வந்து பிறந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், மகர சங்கராந்தி, அதனால தான் அந்த பொங்கலுக்கு முந்தின நாள் வந்து சுவாமிஜி வந்து பிறந்திருக்கிறார். ஆக்சுவலாக அந்த டைமில் பொங்கல் தான். இப்போ பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு நாள் தள்ளி போயிருக்கு. அதே மாதிரி தான் அந்த சமயத்தில் பொங்கலாக இருந்த அந்த தினத்தில் தான் சுவாமிஜி வந்து அவதரிச்சிருக்கிறார். ஓகே, நான் முகப்பில் சொன்ன மாதிரி இளைஞர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர். ஆமாம், இளைஞர்களின் மனதை வென்றவர். ஆமாம், அவங்களோட நன்மதிப்பை சம்பாதித்தவர் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி யூத் இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் அவர் கொடுத்துருக்காரு? கல்கத்தாவில் அவர் இருந்தபோது பல இளைஞர்கள் வந்து அவர் சந்தித்திருக்கிறாங்க. அப்போ பல விஷயங்களை சொல்லிட்ட பிறகு, நீங்கள் வந்து இப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய கல்லூரி படிப்பு முடிஞ்ச பிறகு அந்த விடுமுறை தினங்களில் நீங்கள் ஏழை எளிய மக்கள் வாழ்கிற அந்த பகுதிக்கு செல்லுங்க, அங்கே போயிட்டு உங்களுடைய உதவிகளை, உங்களால் இயன்ற நற்கர்மங்களை செய்யுங்க. இப்படி செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் என்னன்னா தெரியும் சொல்லி சொல்லியிருக்கிற. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு பிடிச்சதை பார்க்கறது, எனக்கு பிடிச்சதை கேட்குறது, எனக்கு பிடிச்ச மனிதர்களோடு பழகிறது, எனக்கு பிடிச்ச செயல்களை செஞ்சால் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக அது இல்லை. எந்த அளவுக்கு நாம் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறோமோ, நம்ம மூலமாக அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டாக்குகிறோமோ, அதுதான் உண்மையான ஆனந்தம். ஸோ அந்த ஆனந்தத்தை நீங்கள் பெரியவங்க சொல்லிட்டு சுவாமிஜி அப்போவே இளைஞர்கள்கிட்ட சொல்கிறார். ஒவ்வொரு அவர் பார்க்குற இளைஞர்கள்கிட்டலாம், உன்னை தியாகம் செய், நீ வந்து மகத்தான மனிதனாக ஆவதற்காக பிறந்திருக்கிறாய். ஸோ உன்னுடைய குறிக்கோள் வந்து வெறுமனே வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கி மடிவதற்காக அல்ல, பாரத தாய்க்கு பலியிடுவதற்காக பிறந்திருக்கிறாய். அவர் வந்து இந்தியா வந்து சென்னையில் வந்து இந்தியாவின் எதிர்காலம் என்ற தலைப்பில் சொற்பொழி ஆற்றிருக்கார். பிப்ரவரி 14 அன்றைய தினத்தில் அவர் சொல்கிறார், இந்திய தாய் இப்போது பலியை வேண்டி நிற்கிறாள், உங்களில் எத்தனை பேர் அதற்காக தயாராக இருக்கிறீர்கள்னு கேட்குறார். ஸோ அவர் சொன்னார், அந்த சொற்பொழிவு தான் சொல்கிறார், இன்னும் 50 ஆண்டுகளில் இந்தியா சுதந்திரம் பெறும். சரி சுவாமிஜி, இளைஞர்களை பற்றி நம்ம பேசுறதுனால இப்போ 19th century 20th century இப்போ 21st century நம்ம இருக்கோம். ஸோ இந்த யுகத்தில் அவரோட மெசேஜ் வந்து எந்த அளவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவரோட மெசேஜ்? ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையும் வந்து நல்லா சாதிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறேன்.
ஆக்சுவலாக இளைஞர்களுடைய சாதனை அனைத்துமே பார்த்தீங்கனாக்கா ஒரு பக்கம் நல்ல இளைஞர்களும் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் மதுபானம் இந்த மாதிரி சில தீய பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து உயர்ந்த கருத்துக்களை அவங்க வந்து வாழ்க்கையில் படித்தா இல்லை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்திருந்தால் அவங்க நிச்சயமாக தவறான வழியில் போக மாட்டாங்க. ஸோ எத்தகைய இளைஞன் எப்படிப்பட்ட வழியில் இருந்தால் கூட சுவாமி விவேகானந்தருடைய நூல்களையும் அவருடைய வாழ்க்கையும் படித்தா நிச்சயமாக அவங்களுடைய உள்ளத்தில் மாற்றம் வரும். ஸோ எதை எத்தகைய மாற்றம் வரும்னா ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடையணும், வாழ்க்கையில் சாதனை செய்யணும், அத்தகைய ஒரு லட்சியத்தை சுவாமிஜியுடைய உபதேசங்கள் கொடுக்குது. அந்த சுவாமிஜியுடைய உத்வேகத்தின் அந்த சக்தி வந்து உண்மையிலேயே இருக்குது. சுவாமி விவேகானந்தர் ஒரு கடிதத்தில் எழுதியிருக்கிறார், இந்த கடிதத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய சக்தி வரும், நம்புங்கள், என் கையை பிடித்து யாரோ இப்படி எழுதுகிறார்கள், ஹரே ஹரேன்னு சொல்லிட்டு எழுதுகிறார். உண்மையிலேயே சுவாமிஜியுடைய நூல்களை வந்து வாசித்தோம்னா நிச்சயமாக சக்தி வரும். ஜவஹர்லால் நேரு அவர் சொல்கிறாரு, நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காலத்தில் ஏராளமான இளைஞர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் நாங்கள் எங்களை நாங்களே பங்கெடுத்துக்கிட்டோம், வாழ்க்கையை தியாகம் பண்ணோம். அப்படி தியாகம் பண்ணவங்க அத்தனை பேருமே சுவாமி விவேகானந்தரின் நூல்களை படித்து வந்தவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், என்னுடைய வாழ்க்கை இப்போ இந்த மாதிரி இருப்பதற்கு காரணம் சுவாமி விவேகானந்தர் தான், அவர் மட்டும் இருந்திருந்தால் நான் அவருடைய காலிலே விழுந்து கிடப்பேன். ஸோ அத்தகைய சுவாமிஜியுடைய எழுச்சி மிக்க அந்த உரைகளை எல்லாம் வாசித்ததுனால்தான் அத்தகைய அந்த கால இளைஞர்களுக்கு தேசபக்தி வந்தது. எப்படியாவது இந்தியாவை வந்து விடுதலை அடைய செய்ய வேண்டும், பாரத மாதா சுதந்திரம் பெற வேண்டும் என்று ஒரு தாங்காத ஒரு தனியாத தாகம் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் மகாகவி பாரதியார் சுதேசிய கீதங்கள், பெண் விடுதலை பற்றி கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கு வந்து தூண்டுதலாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சுவாமிஜியினுடைய இந்த சிஷ்யை சகோதரி நிவேதிதை. அவர் வந்து 1907 வந்து கல்கத்தாவில் சகோதரியை சந்திக்கிறாங்க. அப்போது சகோதரி நிவேதிதை இவர் வந்து பல பாடல்களை பாடி காமிக்கிறார். சகோதரி நிவேதிதை உடனே மகிழ்ச்சியோடு அவருடைய கையை பிடிச்சிட்டு அந்த வீட்டு முட்டத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆலமரம், அந்த ஆலமர பகுதியில் பாரதியாருக்கு வந்து அங்கே பாருன்னு சொல்லும்போது அங்கே எதிரில் வந்து அது நம்முடைய பாரத மாதாவுடைய விஸ்வரூப தரிசனம் உண்மையாகவே அவர் பார்க்குறார். அதுக்கப்புறம் பாரத மாதா உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்குறா, உங்ககிட்ட கவித்துவம் இருக்கிறதுனால சுதேசி கவிதைகளை இயற்று, அதுதான் நீ செய்ய வேண்டிய தொண்டுன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு இலைய பறித்து வந்து பாரதியாருக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து புனித பிரசாதமாக வச்சுக்கோ. இதை வந்து அவர் கடைசி வரைக்கும் அதை பொக்கிஷமாக வச்சுருந்தார். அதனால்தான் அவருடைய நூல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், அர்ஜுனனுக்கு எப்படி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினாரோ அதே போன்று பாரத மாதாவுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டி என் அந்த உண்மையை உணர்த்திய என்னுடைய குரு மாதாவுக்கு வணக்கம்னு சொல்லுவார். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் இளைஞர்களுக்கும் உண்டான நிறைய முரண்பாடு, கான்ஃப்ளிக்ட் இருக்கு. சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய இந்த வாழ்க்கை முறை, அவரோட தத்துவங்கள்லாம் வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வு இருக்கும்? குறிப்பாக எந்த குடும்பத்தில் வந்து அந்த மத பண்பாடு கலாச்சாரம், அவங்க எந்த மதமாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், எந்த மதத்தில் அந்த பண்பாடு கலாச்சாரம் அந்த மத உணர்வு இருக்கிறதோ, மத உணர்வுனாக்கா எங்களுடைய மதம் தான் உயர்ந்தது மற்ற மதங்கள் தாழ்ந்தது அந்த மத உணர்வு இல்லை, உண்மையாக அந்த தெய்வீகத்தை உணர்கின்ற மதம், அந்த மத உணர்வு இருக்கின்ற அந்த குடும்பத்தில் இத்தகைய ஒரு பிரச்சனையே வராது. எந்த குடும்பத்தில் வழிபாடு நடக்கிறதோ, தினசரி வழிபாடு நடக்கிறதோ, எந்த குடும்பத்தில் நல்ல புத்தகங்கள் வாசிக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் யாருமே தவறான வழியில் போக மாட்டாங்க. உண்மையான வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும், நம்மளை உயர்த்துகின்ற நூல்களை படிக்க வேண்டும், நம்மளை தாழ்த்துகின்ற விஷயங்களை படிக்கக்கூடாது. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில், மொபைல் ஃபோனில் எல்லா விஷயங்களும் நாம் படிக்கிறோம். ஆனால் எது நம்மை உயர்த்துகிறதோ அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அன்னை சாரதா தேவி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, தேர்ந்தெடுக்க வேண்டியது உன் பொறுப்பு, இதை வைத்து தான் உலக விளையாட்டை நடக்கிறது. ஸோ அவங்க வந்து எதை படிக்கிறாங்களோ அது அதுவாக ஆகிறார்கள். சரி, சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கும் தமிழ்நாடுக்கும் உண்டான தொடர்பு பற்றி சொல்லுங்க. அது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமானது. நான் போன வருஷம் நம்ம சுவாமி விவேகானந்தருடைய சிக்காகோ உரை 125வது ஆண்டு வந்து கொண்டாட்டம் நடத்தினோம். அது வந்து கோயம்புத்தூரில் நடந்தது. அது ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் ராமகிருஷ்ண மடம் தான் அதை ஏற்பாடு பண்ணது. அப்போ நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து தமிழில் ஆரம்பிக்கிறார், சுவாமி விவேகானந்தரை பெற்றெடுத்தது வங்காளம், அவரை தத்தெடுத்தது தமிழகம் சொல்லி தமிழ்லே அவர் சொல்கிறார். ஸோ அப்படி சுவாமி விவேகானந்தரை தத்தெடுத்தது நம்முடைய தமிழகம். ஏன்னா அவர் வந்து கன்னியாகுமரியில் இருந்ததை பற்றி சொன்னேன். அப்போ வந்து சென்னைக்கு வரார், பாண்டிச்சேரி வழியாக சென்னைக்கு வரும்போது மன்மதநாத்ன்னு சொல்லிட்டு என்பவருடைய வீட்டில் தங்கியிருக்கிறார். சாந்தம் பகுதியில் அவருடைய வீடு இருந்தது.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மோகம் அப்போவே இருந்திருக்கு. சுவாமி விவேகானந்தர் சரளமாக ஆங்கிலத்தில் பேசுவார். ஸோ ஆங்கிலத்தில் பேசுகிற ஒரு சாது வந்திருக்கிறான்ற ஒரு செய்தி எல்லாத்துலையும் பரவும்போது நிறைய பேர் அவர் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மக்களை அவர் சந்திக்கிறார். அந்த சர்வமத சபைக்கு போகணும்னு சொல்லி அங்கே இளைஞர்களெல்லாம் வலியுறுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய கட்டளையை பெறுகிறார். நீ வந்து சர்வ மகா சபையில் கலந்துக்கொன்னு சொல்லிட்டு நேரடியாக தரிசனம் கொடுத்து கட்டளை கொடுக்குறார். அதன் பிறகு அவர் வந்து அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார்கிட்ட கடிதம் எழுதி அருள் ஆசையும் விட்டுட்டு இந்திய நம்முடைய சென்னை இளைஞர்கள் தான் வீடு வீடாக பிக்ஷை எடுத்து ஏறக்குறைய ஒரு 5000 ரூபாய் அந்த காலத்திலே திரட்டி கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்டுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 3000 ஆயிடுச்சு. கை செலவுக்கு ஒரு 2000 கொடுத்து அனுப்பினாங்க. அங்கே இருக்கும்போது தான் சென்னை இளைஞருக்கு தான் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறாருன்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சென்னையில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன், ஆமாம், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய அந்த ராமகிருஷ்ண விஜயம் அந்த சேவையை பற்றியும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் சென்னையில் இருக்கும்போது அவர் ஆற்றிய சொற்பொழிவில் அது வந்து எழுச்சி மிக்கதாக இருந்தது. அவர் சொல்கிறார், சென்னை இளைஞர்களிடத்தில் தான் என்னுடைய முழு நம்பிக்கை இருக்கிறது, நம்புங்கள், சென்னையிலிருந்து புறப்படுகின்ற ஒளி இந்தியாவை மூழ்கடிக்க போகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் வந்து சென்னை விட்டு புறப்படுகின்ற அந்த நாளில், அதாவது பிப்ரவரி 15 கல்கத்தா போகிறாரு. அப்போ அன்பர்கள் எல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான அமைப்பை நிறுவனம், அதனால் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சீடர்கள் அவருடைய சகோதரி ஒருவரை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதன்படி சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் இங்கே வர்றார். அவர் சொல்கிறாரு, சென்னையில் வந்து வைதிகர்கள் அதிகமாக இருக்கிற இடம், அந்த வைதிகர்களை விட அதிகமான வைதிகரோரும் அதே நேரத்தில் பக்தியிலும் ஞானத்திலும் ஈடு இணையற்ற ஒருத்தரை உங்ககிட்ட அனுப்புறேன்னு சொல்லி சொல்கிறார். அதன்படி சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் வர்றார். அவர் வந்து நம்ம இப்போதைய விவேகானந்தர் இல்லம் என்று அழைக்கப்பட்ட அந்த கட்டிடத்தில் 1907 வரைக்கும் அங்கிருந்து மடத்தினுடைய பணிகள் ஆரம்பித்தார். இப்போ மயிலாப்பூரில் நம்ம மடம் இருக்குது, அந்த இடத்துல மடம் மாற்றப்பட்டது. சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் தான் தென்னகத்தில் ராமகிருஷ்ண மிஷன் இயக்கத்திற்கு ஒரு அடித்தளம் இட்டது அவருடைய பணி. சரி, அதே போல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சிக்காகோ நிகழ்வை பற்றி சொன்னீங்க, அதை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது, அதை பற்றி சொல்லுங்கள். சிக்காகோ பார்த்தீங்கன்னா அந்த சர்வமத சபை வந்து அந்த உலக கண்காட்சியுடைய ஒரு பிரிவாக தான் பண்ணுது. கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டறிந்த 500 ஆண்டுகள் பூர்த்தியானதுனால அது வந்து நடத்தப்பட்டது. அது பார்த்தீங்கன்னாக்கா மேலை நாட்டு வந்து மனித சக்தி அதனுடைய பிரம்மாண்டத்தினுடைய வெளிப்பாடு, இந்தியா பார்த்தீங்கன்னா ஆன்மீக சக்தியினுடைய வெளிப்பாடு. ஸோ மனித சக்தியும் ஆன்மீக சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என்பது இறைவனுடைய சங்கல்பமாக இருந்தது. ஸோ அதன் முன்னிட்டு சுவாமி விவேகானந்தர் அங்கே போயிட்டு அந்த போக பூமியில் ஆன்மீகத்தை பரப்புகிறார். ஸோ அவர் வந்து அந்த அமெரிக்க சகோதர சகோதரிகளின்னு சொன்னது வந்து ஆத்மபாவத்தில் சொல்கிறார். வெறுமனே நான் வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரியெலாம் சொல்ல, எல்லாரையும் தன்னையாக உணர்ந்து சொன்ன வாக்கியங்கள், அந்த சொன்ன அந்த வாக்கியங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் அந்த ஆத்மாவை தட்டி எழுப்பதுனால அவங்களுக்கு ஒரு பரவச நிலை உண்டாயிடுச்சு. ஏன்னா சுவாமிஜி வந்து வெறுமனே அவர் வந்து உடல் அளவில் உணர்ந்தில்லை, அவர் வந்து ஆத்ம அனுபூதி பெற்றவர், ஆன்ம அனுபூதி பெற்றவர், எல்லாவற்றையும் தம்மாகவே பார்க்கின்றார். ஒவ்வொரு பிராணிகளிடத்திலும் மரம் செடி கொடி மனிதர் எல்லாத்திலும் சந்த பாவனையில் பேசும்போது எல்லோருக்குமே ஒரு பரவச நிலை உண்டாயிற்று. அதன் பிறகு அவர் வந்து நம்முடைய இந்திய ஆன்மீகம் இந்த அவர் வந்து பிரச்சாரம் செய்ததே பார்த்திங்கன்னா அந்த மதம் வந்து பிரிவினை அல்ல, ஒன்றுபடுத்துவது, சண்டை போடுவதல்ல, சகோதரத்துடன் வாழ்வது, என்னுடைய மதம் தான் உயர்ந்தது, மற்ற மதங்கள் தாழ்ந்தது, இந்த உலகத்தில் என்னுடைய மதம் மட்டுமே நிலைக்கும்னு யாராவது சொன்னால் அவனை குறித்து நான் இதயத்தின் ஆழத்திலிருந்து பச்சாதாபப்படுகிறேன். ஆகவே இந்த கொடி, அதாவது சர்வமத சபையின் அந்த அந்த கொடி, அந்த மணி வந்து எதிர்காலத்தில் ஒரு செய்தியை அறிவிக்கும், அதாவது எல்லா மதங்களுமே இறைவனை நோக்கி செல்கின்ற பாதை, ஒரு ஒரு மதம் உயர்ந்தது தாழ்ந்ததில்லை, இந்த ஒரு செய்தியை சுவாமிஜி சொன்னார். அது தவிர்த்து யோகங்களை பற்றி, 4 யோகங்கள் அவருடைய கொடை, கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்தில் இருக்குது. ஆனால் தற்காலத்து ஏற்றபடி இறைவனை அணுகுகின்ற பாதையில் அவர் பிரிச்சிருக்கிறார். இது எல்லாம் புத்தகமாகவே இருக்குது. சரி, உங்கள் பத்திரிகை மூலமாக இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான சேவையை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு முன்னாடி ஆசிரியர் பொறுப்பாக இருந்தவர் சுவாமி விமுத்தானந்தர். அவர் வந்து இளைஞர்களுக்காக ரொம்பவே நிறைய பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கார். அவர் இருக்கும்போது இளைஞர் தினம், தேசிய இளைஞர் தினத்துக்காக பல்வேறு போட்டியில் ஒவ்வொரு வருஷமும் நாம் நடத்திருந்தோம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் பேர்கள் மாணவ மாணவிகள் இந்த போட்டியில் பங்கெடுத்திருக்காங்க. ஸ்கூல் காலேஜஸ், ஸ்கூல் காலேஜ் மூலமாக நடக்கும். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்களே பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் உள்ள கான்ஃப்ளிக், அதை பற்றி உன்னுடைய அம்மாவுக்கு நீ வந்து எப்படி சேவை பண்ண, அது உண்மையிலே நீ பண்ணதை எங்களுக்கு எழுதி அனுப்பு, இந்த மாதிரி சமூகத்தை நீ செய்த சேவைகள்,
அப்புறம் அவங்களுடைய திறமையில வெளிக்கொண்டு ஒரு மாதிரி கவிதை போட்டி எழுத்து போட்டி அப்புறம் ஓவிய போட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் இளைஞர் தினம் கொண்டாட்டம் வந்து கொண்டாடப்பட்டது. ராமகிருஷ்ண விதயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இளைஞர்களுக்குன்னே பாதி கட்டுரைகள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு பக்தர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் கொடுக்குது. ஏன்னா இளைஞர்கள் தான் எதிர்கால அந்த தூண்கள். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல கருத்துக்கள் போகும்போது நிச்சயமாக நம்முடைய பாரதம் புத்துழையை பெற்று எழும். இன்று இளைஞர்கள் வந்து எப்படி வாழ வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து சுவாமி விவேகானந்தரோட மெசேஜ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஜாப்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் என்ன மெசேஜ் நீங்கள் சொல்ல வரீங்க? இளைஞர்கள் எடுத்துக்கிட்டனாக்க ஜஸ்ட் சுவாமிஜியை அவருடைய படத்தை பாருங்க. அவருடைய ஏதாவது ஒரு பொன்மொழி எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், அந்த முதல்ல வந்து சுவாமிஜியை அவங்க வந்து பார்க்கட்டும், அல்லது உயர்ந்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கட்டும். காந்திஜி, நேதாஜி, மகாகவி பாரதியார் இது போன்ற உன்னதமானவர்களுடைய வாழ்க்கையை அவங்க முதல்ல பார்க்கணும். அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஏதாவது ஒரு உபதேசம், அவங்க அப்படி வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்கிறாங்க, நானும் அதே மாதிரி வாழ்வேன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துட்டால் தவறான வழியில் போக மாட்டாங்க. சுவாமி விவேகானந்தருடைய ஒரு மந்திர சொல், எழுந்திரு விழித்திரு லட்சியத்தை அடையும் வரை நில்லாது செல். எழுந்திரு என்பது வந்து வெறுமனே வந்து வாழ்வதல்ல, எனக்குள்ள ஆத்மீக சக்தி இருக்கிறது, அந்த சக்தியின் மூலமாக என்னுடைய சமுதாயத்துக்கு இந்த தேசத்திற்கு என்னால் நன்மையை செய்ய முடியும், அந்த ஒரு நம்பிக்கையை பெறுவது. விழித்திரு அந்த ஒரு நம்பிக்கை வந்து நமக்குள்ளே இருந்தால் மட்டும் போதாது, அது எப்பவுமே ஒரு கான்சியஸோடு இருக்கணும். விழித்திருக்கும் போது அதுக்கேற்ற பணிகளை விழிப்புணர்வோடு செய்வது. அப்புறம் ஒரு லட்சியம், இந்த பாரத மாதா இந்த தேசத்திற்கு என்னுடைய பங்களிப்பு இது, ஒரு லட்சியத்தை அடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லட்சியத்தை நோக்கி வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்வது. இந்த ஒரு மந்திர சொல்லி எல்லா இளைஞர்களுக்கும் வழி நடத்தும். சரி சுவாமிஜி, இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத பற்றி நீங்கள் அவரோட மெசேஜ் மூலமாக சொன்னீங்க. பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் 6 வருஷத்தினுடைய ரோல் மாடல் யாருன்னா அம்மா தான். முதல் 6 வருடம் குழந்தை வந்து அம்மாவை தான் பார்க்குது. அம்மா என்ன பண்ணுறாங்களோ அந்த பண்புகள் குழந்தை உள் வாங்கிக்குது. அடுத்த 6 வருடங்கள் பார்த்தீங்கன்னா தந்தையை பார்க்குது. யாராவது சின்ன குழந்தை சண்டை போட்டிங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன், நீ இப்படி பண்ணுறியான்னு கேட்பாங்க. அந்த சமயத்தில் தந்தையினுடைய பங்களிப்பு. அடுத்த 6 வருடங்கள் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு. ஆசிரியருடைய வாழ்க்கையிலேருந்து தாக்கம் அந்த குழந்தைக்கு போகுது. அதன் பிறகு நண்பர்கள். ஸோ அவங்க வாழ்கின்ற அந்த காலகட்டத்தில் தாய், தந்தை, ஆசிரியர் மூவருடைய தாக்கம் சிறந்ததாக இருந்தால் அந்த குழந்தை வந்து தவறான வழியில் போகாது. ஸோ ஆகவே தன்னுடைய எந்த தாயுமே தன் குழந்தையை வந்து என்னை காப்பாற்றணும், என்னை குடும்பத்தை காப்பாற்றணும், அந்த எல்லை அது நல்லது தான். என்ன எல்லா பெற்றோர்களும் என் குழந்தை வந்து நல்லா இருக்கணும், பிற்காலத்தில் என்னை பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த சமூகத்துக்கு இந்த என் குழந்தை ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்யணும், இந்த தேசத்துக்கு உரியவன். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையுமே அந்த தேச பக்தின்றது வந்து ரத்தத்தில் ஊறி இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பலர்கிட்ட அந்த மாதிரி இல்லை. அந்த தேச பண்பை, தாய்ப்பாலோட அந்த தேச பக்தி உணர்வையும் அவங்க தாய் வந்து ஊட்டணும். அதே மாதிரி தந்தையும் வந்து ஏதாவது ஒரு பணி அந்த சமுதாயத்திற்கான நன்மைகள் செய்கின்ற பணி. ஆசிரியரும் அதே போன்று சமுதாய பிரச்சனைகளை பற்றி நம்முடைய பாரத தேசத்தினுடைய பெருமைகளை பற்றி அந்த மாணவர்களுக்கு சொல்லும்போது அவங்க 3 பேருடைய ஆசீர்வாதம், மாதா, பிதா, குரு, இந்த 3 பேருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது கடைசியாக ஒருத்தருடைய ஆசீர்வாதம் அதுதான் தெய்வம். சுவாமி விவேகானந்தருக்கு வந்து நிறைய நற்பண்புகள் இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போதே வந்து தேச உணர்வு, ஆமாம், கல்வியும் சமூகமும், மன உறுதி, மன ஆற்றல், அந்த டிட்டர்மினேஷன், ஆமாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதமும் ஒழுக்கமும், செல்ஃப்லெஸ் சர்வீஸ், சாக்ரிஃபைஸ், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் எப்படி வளர்த்துக்கிறது ஒரு யங்ஸ்டர் வந்து வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க? பழக்கத்தின் மூலமாக தான். எதுவுமே பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுத்தவுடனே நாம் எடுத்தவுடனே மனக்கோட்டை கட்டக்கூடாது, முடியாத லட்சியத்தை எடுக்கக்கூடாது. இப்போ நமக்கு வந்து சண்டே ஒரு நாள் நிச்சயமாக ஃப்ரீயாக இருப்போம். அந்த ஒரு நாளை வந்து நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு நற்பணி, அவங்க வந்து செல்வந்தர்களாக இருந்தாங்கனாக்கா ஏழை குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கு உதவி பண்ணலாம். அவங்க வந்து நல்ல எஜுகேஷனாக இருந்தாங்க, படித்திருந்தவங்களாக இருந்தாக்கா கல்வி அறிவு கம்மியாக இருக்கிற மாணவர்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் கோயில்களுக்கோ இல்லை தேவாலயங்களோ வேண்டிய வந்து சர்வீஸ் பண்ணலாம். இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மற்றவங்களுக்காக தானும் வாழ்ந்து மற்றவங்களும் வாழ வைக்கின்ற போது ஒரு உண்மையான ஆனந்தம் கிடைக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வுகள் நிச்சயமாக நிறைய பேர் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வந்து குறிப்பாக வந்து அந்த இளமை பருவ காலத்தை வந்து ஒரு முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ப்ரீஷியஸான ஒரு டைம், அது ரொம்ப முக்கியம், அது பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு உண்டான காரணம்
ஏன்னா இளமை வந்து எப்பவுமே உற்சாகமும் சக்தியும் பொதிந்து இருக்கின்ற தருணம். ஸோ அந்த சக்தியை வந்து ஆக்கவும் பயன்படுத்தலாம், அழிக்கவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்லூரிகளில் போராட்டம் நடக்குது, அந்த கண்ணாடிகளெல்லாம் உடைக்கிறாங்க, பஸ்ஸெல்லாம் உடைக்கிறாங்க. இதுவும் இளைஞ சக்தி. அதே இளைஞ சக்தி தான் ஒன்றாக சேர்ந்து ஒரு குளத்தையே தூர்வாரி அந்த எல்லாருக்கும் நன்மை செய்கின்ற நற்பணிகளையும் செய்கிறாங்க. ஸோ சக்தி என்பது எல்லார்கிட்டையும் இருக்குது, ஆனால் அதை எப்படி நாம் செலவழிக்கிறோமோ அதற்கேற்ற பலனை நாம் பெறணும். ஆகவே இந்த சக்தி இளமை என்பது வெறுமனே இளமையோடு இருப்பதில்லை, வயதானவர்கள் இருக்கிறாங்க. 80 வயசு ஆனால் கூட தான் இளமையோடு இருக்கிற ஃபீலிங் யார்கிட்ட இருக்குதோ அவங்கெல்லாம் இளைஞர்கள் தான். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பகுதி ஒன்று இருக்குது, ஒகினாவோன்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கே பார்த்தீங்கன்னா அது உலகத்திலே அதிகம் பேர் வாழ்கின்ற பகுதியாக அது இருக்குது. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, என்னுடைய 80 வயசு ஆனாக்கா என்னுடைய மகன் வந்து என்கிட்ட சொல்லணும், எனக்கு நான் வந்து இன்னும் இளமையோடு தான் இருக்கிறேன், என்னுடைய 100வது வயசத்தில் நீ வந்து என்னை பாருன்னு சொல்லு. ரெண்டாவது அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கொத்தர் அன்போடு அப்புறம் ஒருத்தருக்கொத்தர் உதவிகள் செய்து எப்போ மகிழ்ச்சியோடு இருக்குது, எப்போ நாம் சந்தோஷமாக இருக்கணும், எப்போ சந்தோஷமாக இருக்கும், நான் வந்து அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஒரு எண்ணம் வரும்போது அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ எனக்கு மட்டும் நான் வாழணும்னு நினைக்கும் போது அந்த சந்தோஷம் வந்து நிச்சயமாக நிலைக்காது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்காக வாழும்போது மற்றவர்களுடைய அந்த சந்தோஷம் அந்த ஆசீர்வாதம் நம்மளை வந்து எப்பவுமே இளமையோடு வைச்சிருக்கும். சரி, இத்தனை நேரம் இன்னைக்கு வந்து தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தரை பற்றி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும். நம்முடைய இந்திய தேசம் சுவாமி விவேகானந்தர் எப்படி எதிர்பார்த்தாரோ அதே போன்ற ஒரு உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கின்ற தேசமாக மாற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. ஜெய் ராமகிருஷ்ணன். இளைஞர்களோட சக்தி ஆற்றல் அறிவு ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம். தேசிய இளைஞர் தினம் இன்று, அனைத்து இளைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டிஜிட்டல் பேங்கிங் கோட காலம், டைம் சேமிக்கணும். டிஜிட்டல் பேங்கிங் சுலபம், இனமும் பரிவர்த்தனை செய்யலாம். எங்கேயும் எப்போதும் சேஃப்டான், ஃபாஸ்டான் பேமெண்ட், விரலையே செட்டான் பொருட்கள் வாங்கல் ஆப்ஷன்ஸ் பல. IMPS, NEFT, UPI 24 மணி நேரமும் வேலை செய்யும். பேமெண்ட் சுலபம், ரொம்ப சௌகரியம். RBI சொல்கிறது விவரமா இருக்கு, எச்சரிக்கையா இருக்கு.